திருமலையில் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த நந்தவனத்தை முதன் முதலில் அமைத்தவர் அனந்தாழ்வான்தான். அந்த குலத்தையும் ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் இந்த அனந்தாழ்வார் என்று அனைவருக்கும் சந்தேகம் எழலாம். வாருங்கள், திருவரங்கத்திற்கு செல்வோம். திருவரங்கத்தில் திருவரங்க பெருமானின் கைங்கரியத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட ஸ்ரீ ராமானுஜருக்கு நீண்டகாலமாகவே ஒரு குறை இருந்து வந்தது. நாம் திருவரங்கத்தில் நந்தவனமும் தபோவனமும் அமைத்து கொண்டு பெருமாளின் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் என சதா சர்வகாலமும் பாடி புகழும் திருவேங்கடமுடையானுக்கு இப்படி ஒரு நந்தவனமும் தபோவனமும் அமைக்க முடியவில்லையே என்பதுதான் அவருடைய ஆதங்கமாகும். அதை ஒரு நாள் தமது சீடர்களுடன் பேசி கொண்டிருந்த போது தெரிவித்தும் விட்டார். தெரிவித்ததோடு நில்லாமல், உங்களில் எவர் வேங்கடவனின் கைங்கரியத்திற்கு அனுதினமும் மாலை தயாரித்து தரும் வேலையை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என கேட்கவும் செய்தார். ஆனால் பசுஞ்சோலைகளும் மருதாணி பூக்களும் செழித்து கிடக்கும் காவிரி கரையில் நீராடிவிட்டு அரங்கனை தொழும்போது கிடைக்கும் சுக அனுபவம் வேறெங்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எவருமே வாய்த்திறக்கவில்லை. அப்போது குருவின் மனக்குறையை தீர்க்க முன்வந்தவரே அனந்தாழ்வார் ஆவார். அனந்தாழ்வார் திருமலையில் குடிசை ஒன்றை கட்டி அதனருகே நந்தவனம் ஒன்றையும் அமைத்தார். மண்வெட்டியால் வெட்டி நிலத்தை பயன்படுத்தி பூச்செடிகளை நட்டார். அந்த நந்தவனத்துக்கு தமது குருநாதரின் திருப்பெயரே நிலைக்கும்படி ராமானுஜ நந்தவனம் என்ற பெயரும் வைத்தார். இப்போதும் அந்த நந்தவனம் அதே பெயரிலேயே அழைக்கப்படுகின்றது. மழைக்காலத்தில் செடிகள் பூத்து குலுங்கின, தண்ணீர் பிரச்சனை எழவில்லை. கோடைக்காலத்தின் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார்.